மாபெரும் பேரரசுகளை கட்டியெழுப்பி நிலம் மட்டுமல்லாது ஆழியையும் ஆட்சி செய்து வணிக புரட்சி செய்த நமது இனத்தின் வரலாறு தொடங்கியது எப்பொழுது என்று இன்று வரை கிடைத்திருக்கும் ஆதாரங்களை வைத்து கணக்கிட இயலாது. கடல் அகலா இவளை பார்க்கும்போது கப்பக்கரப்பு என்ற பகுதி 70 அடி ஆழத்தில் பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரக்சர் அது யூ ஷேப் என்கிறார்கள். அது நுழைந்து சொல்லக்கூடிய வழி வாய்ப்பு யூ ஷேப் நாடு அமைப்பில் அந்த அமைப்பு இருக்கிறதா அது உள்ளே வருவதற்குரிய வழி இருக்குது. அதில் நாங்கள் அந்த படத்தில் பார்க்குற போது சுமார் 5 அடி அகலம் உள்ள ஆடா 4 அடி 5 அடி உயரம் உள்ள ஒரு சுவர்கள் தெரிகிற ரவுண்டாக தெரியுது. அதனுடைய அது வந்து மேன்மேட் ஸ்ட்ரக்சர், மனிதர்களால் மனிதர் கையால் செய்யப்படும் மேன்மேட் ஸ்ட்ரக்சர் என்று சொன்னார்கள். மனிதர்கள் கல்ல சொல்கிறது. ஆனால் அதே போல் அதுக்கு இணையாக சொல்ல வேண்டும்னா கிமு 6 வருஷத்தில் படகு துறையில் இருக்கிற கல் கூட பெரிய கல் தான். 2-3 அடி 8 4 அங்குல கனம் உள்ள சம்பவம் அந்த கட்ட அமைப்பு அந்த மாதிரி கால அமைப்பிலே அது இருக்கும் தான். ஆனால் அது உண்மையான இன்னும் ஆராய்ச்சி தான். அதனுடைய காலத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது முயற்சி செய்யும் அந்த அந்த கல்லை எடுத்து அதனுடைய காலத்தை ஆராய்ச்சியால் அதனுடைய காலம் கணிச உண்மையாக தெளிப்படுகிற வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த முயற்சியை யாரும் மேற்கொள்ளவில்லை. உலகம் முழுதும் பறந்து விருந்த தமிழரின் வரலாற்றை ஆவணப்படுத்தும் செயலில் எனது பயணம் தொடங்கிய முதல் இடம்